அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு பார்க்க போற கணக்கு ஏ பி சி டி என்ற ஒரு சரிவகத்தில் ஏபி இணை டிசி மற்றும் பிக்யூ என்பன முறையே பக்கங்கள் ஏடி மற்றும் பிசியின் மீது அமைந்துள்ள புள்ளிகளாகும். மேலும் பிக்யூ இணை டிசி பிடி ஈக்குவல் டு 18 சென்டிமீட்டர், பிக்யூ ஈக்குவல் டு 35 சென்டிமீட்டர் மற்றும் கியூசி ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர் எனில் ஏடியை காண்க. இந்த கணக்கு 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் வடிவியல் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி 4.2 கணக்கு எண் 2வது கணக்காக வந்திருக்கு. இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு சரிவகம் வரைஞ்சிக்கணும். இந்த சரிவகத்துக்கு ஏ பி சி டி அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறேன். இங்கே ஏபியும் டிசியும், அதாவது ஏபிங்கிற இந்த கோடும் டிசிங்கிற இந்த கோடும் இணை கோடுகள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பிங்கிற புள்ளி குறிக்க போகிறோம். இந்த பிங்கிற புள்ளி எங்கே குறிக்கணும்னா ஏடி அப்படிங்கிற பக்கத்தில் குறிக்கணும். ஏடி அப்படிங்கிறது இந்த பக்கம்தான். ஸோ இதற்கு நடுவில் நான் ஒரு புள்ளி வச்சுக்கிட்டு அதற்கு பி அப்படின்னு பேர் கொடுக்குறேன். அடுத்தது கியூ அப்படின்னு ஒரு பேர் கொடுக்கணும். இது பிசியினுடைய மேலமைந்த புள்ளி. ஸோ பிசிங்கிற பக்கம் இங்கே இருக்குது, இதற்கு மேலே நான் ஒரு புள்ளி வச்சுக்கிட்டு கியூ அப்படின்னு பேர் கொடுக்குறேன். இங்கே பிக்யூ அப்படிங்கிறது ஒரு இணைக்கோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பியையும் கியூவையும் இணைச்சி நான் ஒரு கோடு போடுறேன், இது டிசிக்கு இணைக்கோடாக இருக்குது. இப்போது ஏலேருந்து சிக்கு இப்படி ஒரு குறுக்க கோடு போடுறேன். எதற்காக இந்த கோடு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த படத்தை முக்கோணங்களாக பிரிக்கிறதுக்காக. ஒரு சரிவகத்தை இப்படி மூளை விட்டத்தில் நம்ம கோடு போடுறதுனால இரண்டு முக்கோணங்களாக நம்மளால் பிரிக்க முடியும். ஸோ இது இந்த இடத்துல வெட்டுதில் இந்த இடத்துல புள்ளி வச்சு ஓ அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறேன். இங்கே பிடி 18 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிடியில் 18 போட்டுக்கிறேன். அடுத்தது பிக்யூ 35 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்யூவில் 35 போட்டுக்கிறேன். கியூசி 15 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கியூசியில் 15 போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏடி. ஏடினா ஏலேருந்து டி வரைக்கும் முழுசாக கண்டுபிடிக்கணும். இங்கே பிலேருந்து டி வரைக்கும் நமக்கு 18 தெரியும். ஸோ ஏலேருந்து பி வரைக்கும் தான் எவ்வளோன்னு தெரியாது. அந்த மதிப்பை நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போது இது பாருங்கள், ஒரு முக்கோணம் ஏடி சி அப்படிங்கிற முக்கோணம். இந்த முக்கோணத்தில் பிஓவும் டிசியும் இணைக்கோடுகள். ஸோ இதுக்கு நம்ம தேல்ஸ் தேற்றத்தை பயன்படுத்தலாம். தேல்ஸ் தேற்றத்தின் படி எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏலேருந்து பி, பிலேருந்து டி, அடுத்தது ஏலேருந்து ஓ, அடுத்தது ஓலேருந்து சி. இங்கே ஏலேருந்து பி இருக்கு பார்த்தீங்களா, இதனுடைய அளவு எக்ஸ். பிலேருந்து டிக்கு 18. ஏஓவுக்கு எந்த அளவும் இல்லை, ஓசிக்கு எந்த அளவும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிறேன். ஏசிபி அப்படிங்கிற இந்த முக்கோணம். இந்த முக்கோணத்தில் ஓக்யூங்கிற இந்த கோடும் ஏபிங்கிற இந்த கோடும் இணைக்கோடு. ஸோ கண்டிப்பாக இதற்கும் நாம் தேஸ் தேற்றத்தை பயன்படுத்தலாம். ஸோ இங்கே நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா, ஏலேருந்து ஓ, அடுத்து ஓலேருந்து சி, அடுத்து பிலேருந்து கியூ, அடுத்து கியூலேருந்து சி. ஏஓவுக்கும் ஓசிக்கும் எந்த அளவும் இங்கே இல்லை. பிலேருந்து கியூவுக்கு 35. ஸோ பிக்யூவுக்கு பதிலாக 35. கியூலேருந்து சி 15. ஸோ கியூசிக்கு பதிலாக 15. இது ரெண்டுமே 5ஆம் வாய்ப்பாளில் அடிபடும். 7 5 35, 3 5 15.
சோ இது 7 பை 3 னு மாறிடுச்சு இப்போ இங்க AO பை OC இருக்கு இங்கேயும் AO பை OC இருக்கு இது ரெண்டும் சமம் அதனால இது ரெண்டும் கண்டிப்பா சமமா இருக்கும் இப்போ இங்க இருக்கிற 18 வகுத்தல்ல இருக்கிற 18 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் வந்துச்சு அப்படினா பெருக்கலா மாறிடும் இப்போ நாம 18 ஐயும் 3 ஐயும் அடிக்கலாம் மூணாம் வாய்ப்பாட்டல 6 3 18 இப்போ 6 ஆல 7 பெருக்கணும் 7 6 42 சோ x னுடைய வேல்யூ 42 சென்டிமீட்டர் நாம கண்டுபிடிக்க வேண்டியது AD AD அப்படிங்கிறது A ல இருந்து B வரைக்கும் உண்டான அளவையும் B ல இருந்து D வரைக்கும் உண்டான அளவையும் கூட்டணும் A ல இருந்து B வரைக்கும் உண்டான அளவு x xங்கிறது நம்ம எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 42 அடுத்து B ல இருந்து D வரைக்கும் உண்டான அளவு 18 இப்போ 42 ஐயும் 18 ஐயும் கூட்டணும் கூட்டினா 60 சோ A ல இருந்து D வரைக்கும் உண்டான அளவு 60 சென்டிமீட்டர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கணும் அப்படினா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்